இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் ஸோ இப்போ வந்து ஒரே குழந்தையை வச்சு குழந்தையுடைய கண்ணீரும் கம்பளையும் அதுக்கப்புறம் வந்து அந்த உண்மை தெரிஞ்சு வந்து கண்ணம்மா ஷாக் ஆகிறது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு எபிசோடு வந்து ஓடிட போகுது. அதில் ஏற்கனவே சனிக்கிழமை எபிசோடு இன்றைக்கு எபிசோடெலாம் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மியுடைய மனப்பக்குவம் இந்த வார்த்தையை அப்படியே வந்து அந்த குழந்தையை பார்த்தாலே நமக்கு வந்து லக்ஷ்மிங்கிறத விட மனப்பக்குவங்கிற வார்த்தை தான் ஞாபகம் வருங்கிற அளவுக்கு சொல்லியாச்சு எல்லோரும் திருப்பி திருப்பி. ஸோ அந்த மெச்சூரிட்டியை பார்த்து வந்து இவங்களுக்குலாம் வந்து கண்ணம்மாவுக்கே அந்த ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சு அப்படியே கட்டி பிடிச்சி அழகிற காட்சி நாளைக்கு தான் வரப்போகுது. அந்த காட்சி வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க கண்ணம்மா வந்து நேராக பாரதிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது நிறைய விஷயங்கள் வந்து என் மகளுக்கும் தெரியுது. இதுக்கப்புறம் வந்து என் மகளுக்காகவாச்சும் நம்ம ஒன்றா வாழலாம் வாங்குற ஆரம்பிக்கிற டாபிக் அதை வந்து அவர் தனியாக அவருடைய கருத்துக்களை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது. இப்படி நெருக்கமாக பாரதியும் கண்ணம்மாவும் வந்து பேசிக்கிட்டு இருந்தால் வந்து இந்த அம்மா சாப்பிட போனால் குழந்தை கேட்டோம்னா குழந்தை அழுங்குவாங்கல்ல அதே மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசினாலே இப்படியே வெண்பாக் எரிச்சலாக இருக்கும். வெண்பாக் நடுவில் கனவு மாதிரி எரிஞ்சு பார்த்து முழிச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஆனால் வெண்பாக் ஆப்பு வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. ஸோ அந்த மாப்பிள்ளையை மிரட்டுறதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாங்க, கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாரதி கண்ணம்மாவோட பாரதி விவாகரத்து வேணும்னே ஒத்த காலம் நிற்கிறதும் பாரதியும் கண்ணம்மாவும் வந்து லக்ஷ்மிக்காக வந்து சில விஷயங்களை பேசி மனம் திறந்து பேசி ஏதாச்சும் முடிவெடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது. ஸோ பாரதி கண்ணம்மா சீரியலில் இந்த வாரம் வந்து பெருசாக ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க, அது நல்லாயிருக்கா இல்லை உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் பிடிச்சிருந்துச்சா, ரெண்டில் எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.